வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிட் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிட் அண்ட் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் டாக்டர். இந்த ஒரு படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அவருக்கு ஃபேரா பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு டாக்டர் படத்துலேருந்து செல்லம்மா, நெஞ்சமே, சோ பேபி ஆகிய மூணு பாடல்கள் வெளிவந்துருந்துச்சு. இந்த நிலையில் டாக்டர் படத்துக்கு மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், டாக்டர் படத்தை வருகிற மார்ச் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் படக்குழு தொடர்ச்சியாக வெளியிட்டுட்டு வந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு டாக்டர் படம் அவங்க சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரியும், 2 மாதங்கள் தள்ளி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்கான ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதனால் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகும் அப்படின்றத கடந்த 2 நாட்களாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனை கருத்தில் கொண்டு இந்த படத்தை 2 மாதங்களுக்கு பிறகு ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஒரு டாக்டர் படத்துக்கான டீசர் வெளியாகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 2 மாதம் கேப் இருக்கனால இந்த படத்துக்கான டீசரையும் இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லரையும் படக்குழு வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேலும் ட்ரெய்லரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் வெளியாகும். படம் பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க. மேலும் கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது சம்பந்தமான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்க்கலாம்.